ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ராஜா ஃப்ரம் ராயல் மல்டிகேர். இன்னைக்கு மூணே மூணு விஷயம். இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கவங்க உடம்பு கம்ப்ளீட்டாக ஆயிஸ் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் வருது நெக்கில், பேக்கில், நீல. இந்த மூணு தான் அதிகமாக ப்ராப்ளம் வருது. நான் சொல்கிற டெக்னிக் செஞ்சிங்கன்னா இந்த மூணுமே ஓவர் கம் பண்ணலாம். சிம்பிள் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு 10 வருஷமாக 2009 என்னோட டாப்பிக்கே நெக் பெயின் தான் என்னோட ரிசர்ச்சில், என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷனில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னென்னா நெக்கு ஏன் வந்து பெயின் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிகிராவிட்டி மசில் ஓவர்லோட் ஆகிட்டு தேய்மானம், கையில் ரேடியேட்டிங் பெயின், இதெல்லாம் வந்தது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருக்கு நெக் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்க் பெத்தாலஜியோ தேய்மானமோ டிஜென்ரேஷனோ வலி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். இவங்களுக்கு இதுதான், இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஈவன் வலி இல்லாதவங்களும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கோ நீங்களோ உங்களோட வயசானவங்களுக்கோ எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா கிராஜுவலாக கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 15 நாள் ரெகுலராக பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு கேளுங்க. நான் சொல்கிறது நெக்குங்கவும் சரியாகும், பேக்குக்கும் சரியாகும், நீக்கும் சரியாகும். ஃபஸ்ட்டு டிப்பு நெக்குக்கு என்னென்னா, ஃபிசியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில், ஸ்ட்ரெயின், ஓவர்லோடு, ட்ரெபீசியஸ், நர்வ் என்ட்ராப்மெண்ட், டிஸ்க், டீஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு இருக்குது, அதை விட்டுருங்க. சிம்பிள் டெக்னிக், கையை கழுத்து மேடி வச்சுருங்க. ஈவன் ஐடியில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் உட்காந்து மிஷின் தூக்கி வேலை செய்கிறனாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள் டிப், கையை இப்படி கோர்த்துக்கோங்க, கழுத்து பின்னாடி வச்சுருங்க, இப்படி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், மேலே பாருங்கள். இந்த பொஷனில் வெறும்னே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கை இப்படி கோர்த்துட்டு இப்படி வந்து பொஷன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற மசில் ஸ்ட்ரெச் ஆகும், பெக்டரலிஸ் மேஜர் மைனர் சொல்லுவாங்க. இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரௌடிங் போகாது, இந்த சைடு ஓவர்லோட் ஆகுது. பெரிய ஃபிசியாலஜி இருக்குது, இது சிம்பிளாக விட்டுருங்க. நான் 10,000 எக்ஸசைஸ் தான் சொல்லித்தரல, சிம்பிள் எக்ஸசைஸ். யாராவது வேலை செய்கிறவங்களா இருந்தால், ஐடி எதாக இருந்தாலும், அம்மா வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே சொல்லுங்கள், இந்த கை பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க இந்த ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸில். ரெண்டாவது பிளாங்க்னு சொல்லுவாங்க, இடுப்புக்கு. இடுப்புக்கு என்னென்னா கோர் மசிலில் ஸ்பாண்டலோசிஸ், ஸ்பாண்டலைட்டிஸு, இன்ஃப்ளமேஷன், லிஸ்டிசிஸு, டீஜென்ரேஷன், எல்லா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஈவன் ஃப்ராக்சருக்குமே ஒரு பீரியட் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஹீல் ஆனதுக்கப்புறமே இதை பண்ணலாம். டிபி ஸ்பைனா, ஒன்ஸ் ஹீல் ஆகி வெர்டிபிரல் ஸ்டெபிலைசேஷனோ இல்லை ATT ஆன்டி டியூபர்குலஸ் தெரபி டோசேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமே இதை பண்ணலாம். இந்த பண்ணிங்கன்னா இடுப்பு வலியே வராது. நீங்கள் நார்மலாக 2-வீலர் ஓட்டுறேன் வலி இருக்குது, 2-வீலர் ஓட்டுற வலி இல்லைனா கூட இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் தொந்தரவு கொடுக்காது. அந்த பிளாங்க் எப்படி பண்ணுறதுன்னா இங்கே பாருங்க, நான் சிம்பிளாக காட்டுறேன்னா இதுதான் பிளாங்க். ஆக்சுவலி இது இருக்குல்ல, இந்த பிளாங்க், இந்த பொசிஷனில் மட்டும் டெய்லி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக 30 எண்றது. உங்களால் 90 எண்ணம் முடிஞ்சால் நீங்கள் நார்மல் அர்த்தம். உங்களால் 10-20 தாண்ட முடியலன்னா வயிறு நிறையா இருக்குது, வெயிட்டுன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் வயிறு வெயிட்டு குறையிறதும் வயிறில் இருக்க தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும். இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் போதும், இடுப்புக்கு போதும், தாராளம் போதும். இதை மட்டும் காலையில் செஞ்சுட்டு போங்க. ஃபுல் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை. யாருக்காவது ஆஃபீஸ் போகிறவங்க டைம் இல்லை, டிசிப்ளினாக ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா இதை ஒன்று மட்டும் பண்ணிட்டு போங்க. ஃபுல் கோர் ஸ்டெபிலைஸ் ஆகும் இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ். லாஸ்ட்டு அடுத்த முக்கியமான விஷயம் நீ. நீக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தது, பட் ஸ்டில் நீ ஃபியூச்சரில் நீ பெயினே வரக்கூடாது, எனக்கு நீ ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வலி இல்லாதவங்க எல்லாருமே சம்மணம் போட்டு உட்கார ஆரம்பிச்சிருங்க. இது வந்து நான் ஃபிசியாலஜியாக உங்களுக்கு சொல்கிறேன், அது புரியுமா எனக்கு தெரியல. ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்டு, இதுதான் எல்லாருக்கும் தேய்மானம் ஆறுது. இந்த இதுக்குள்ளே இது பேர் வந்து இதோ இதுக்குள்ளே டிபியோஃபெம்போரல் ஜாயிண்ட்டில் இந்த இடம் தான் தெய்யுது. இது ஏன் தெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டியில் இருக்கிற ஒரு கேப் இருக்குது, அது வந்து 4 இடையில் நிற்க நடக்கும் போது வெளியில் ஷிஃப்ட் ஆகி லைன் ஆஃப் கிராவிட்டி உள்ளுக்குள்ளே போகுது. சார் ரொம்ப மெடிக்கல் வேண்டாம் சார், சிம்பிளாக சொல்லி பண்ணால் சம்மணம் ரெகுலராக போட்டிங்கனாலே கால் வெளியில் இருக்கிற இப்படி போடும்போது வெளியில் இருக்கிற சதை ஸ்ட்ரெச் ஆகிட்டு இந்த பெட்டலாக உள் பக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீலோட் ஆகிடுது ஜாயிண்ட்டில். அப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி ஒரு பக்கமாக போகாமல் ரொம்ப மெடிக்கலாக பேசுகிறேன் நினைக்கிறேன் திருப்பியும். சார் நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா சம்மணம் போட்டு உட்காருங்க. இதை நீங்கள் ரெகுலராக போட போட, நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சம்மணம் அதிகமாக போட்டாங்க, மெடிடேஷன் நிறைய பண்ணாங்க, தரையில் நிறைய உட்காந்தாங்க. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி கடைசியாக சொல்கிறேன், நீ பெயினே வரக்கூடாது ஃபியூச்சரில் நினச்சிங்கன்னா உங்கள் பசங்க எல்லாருமே, சின்ன பசங்களே பெரியவங்க யாராக இருந்தாலும் சம்மணம் போட்டு உட்கார சொல்லுங்கள். மேபி சம்மணம் நல்லா போட முடிஞ்சவங்க எல்லாருமே 10 மாதம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்தேன், அத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்கல்ல, 12,000 வருஷம், 5 யுகம், 6 யுகம், அகத்தியர்லாம். அவங்க எப்படி முடிஞ்சதுன்னா சம்மணம் போட்டு தானே முடிஞ்சது. ஏன்னா இல்லைனா ஏன் அவங்களுக்கு நீ பெயின் வந்திருக்கணும் இல்லை, ரொம்ப நாள் நாள்பட்டு நடந்து 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 நீ பெயின் வந்திருக்கணும். ஏன்னா இப்போவாது கார் பஸ் லாரின்னு போயிட்டு இருக்கும் வண்டியில். அப்போ எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு எப்படி பண்ணாங்கன்னா வெறுமனே அகைன் நீக்கு வந்து டீலோட் ஆகிற ஒரே ஒரு எக்ஸசைசஸ் சம்மணம் மட்டும்தான். ஒருவேளை முட்டி வலி இருந்தால் உங்கள் டாக்டரோ ஃபிசிஷியனோ ஆர்த்தோபெடிஷனோ கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். பட் இந்த 3 எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் டாக்டரே போனேன்னா ப்ரைமரி 3 joints பெயின் மோஸ்ட் இங்கே பேஷண்ட்ஸ் வர எல்லாருமே சொல்கிறது கழுத்து வலி, இடுப்பு வலி, நீ பெயின். இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கான இந்த சிம்பிள் டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.